தந்தை மைந்தர் தூயாவிற்கே மாட்சி உண்டாவதாக நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றி பாடுவோம். குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நான் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோ பாருங்கள். ஜபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தெய்வமாக நின்று எங்களை பாதுகாத்து பராமரித்து அனுதினம் வழிநடத்தி வருகின்ற எங்கள் திரியக தெய்வமே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உன் திருச்சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த தொழுகையிலே பங்கு பெறுகிற நாங்கள் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் ஆண்டவருக்குள் பலனடையவும் உம்முடைய அன்பை நாங்கள் கண்டுகொள்ளவும் எங்கள் விசுவாச வாழ்விலே இன்னும் வேரூன்றி ஆண்டவருக்குள் கனி கொடுக்கும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள இந்த தொழுகையின் வழியாக ஆண்டவர் எங்கள் மத்தியிலே செயலாற்ற வேண்டும் என்று உம் திருச்சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த தொழுகையில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு அடியவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக ஞான பாடல்களில் 36வது ஞான பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். ஞானப்பாடல் 36. உன்னதமான கர்த்தரே, இவ்வோய்வு நாளை தந்தீரே, இதற்காய் உம்மை போற்றுவோம், சந்தோஷமாய் ஆராதிப்போம். Thank you.
படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 116:1-13 முடியவுள்ள இறை வார்த்தைகள். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதனால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவு அவரை தொழுது கொள்வேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனவுருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியா நீவும் இளைப்பாறுதலுக்கு திரும்போ. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்பு வைத்தேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன் ஆகையால் போகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்கப்படுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இறை சமூகத்திலே நம் உள்ளத்தின் ஆழங்களை சோதித்து ஆராய்ந்து ஜெப நிலையில் அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற நாம் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தத்தின் தன்மைகள், சாயல்கள், செயல்கள் வெளிப்பட்டனவா? ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக, சாட்சியின் பிள்ளைகளாக வாழ வேண்டிய நாம் இவ்வுலக சூழல்களில் ஆண்டவருக்கு சாட்சியின் அனுபவத்தை வெளிப்படுத்தின அனுபவங்கள் நம்மிலே உண்டாகும். நீங்கள் உலகிற்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பல நேரங்களில் இருளின் தன்மைகளையும் சாரமற்ற உப்பை போல் நாம் வாழ்ந்த அனுபவங்கள் நம்மில் உண்டு. நம் இருதயத்தின் ஆழங்கள் ஆண்டவருக்கு தெரியும். நம் சிந்தனைகள், செயல்கள், வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும்.
கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி தீமை நிறைந்த பாவம் நிறைந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்விலே ஆண்டவரே நான் சுமந்து திரிகிறேன், என்னை விடுவையும் என்னை மன்னியும் என்று சொல்லி இறை சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாமியானவருடைய கிருபையும் தேற்றதவையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவருடைய கரத்தில் நின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று பக்தனுடைய அனுபவத்தை போன்று கடந்து வந்த பாதைகள் வாழ்வின் சூழல்கள் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இவ்வுலக வாழ்வின் சூழல்களில் கொடிய நோயினுடைய தாக்கங்கள் நிறைந்த இவ்வுலகிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது. ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றையும் தந்தால் நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு தந்த அழகிய குடும்பம், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவி, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இயற்கையின் எல்லா ஆசிகள், இவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இவ்வுலக சூழலில் ஆண்டவர் நமக்கு மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், அரசாங்கம் பல நிலைகளிலே ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக பலரை வைத்து வழிநடத்துகின்றார். அவர்கள் செய்கின்ற சேவைகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி பலிகளை ஏறெடுத்த நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற கால சூழலில் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும். அவருடைய திருக்கரத்திலே நம்மை அமைதியாக அர்ப்பணம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்மை அனுதினமும் பாதுகாத்து பராமரித்து நம்மை நடத்துவார் என்ற நிச்சயத்தோடு ஆண்டவர் கற்பித்து தந்த ஜபத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றந்துள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையங்களே. ஆமென். வாசிக்கும்படியாக இந்த நாளிலும் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி தூய யோவான் எழுதினார் செய்த நூல் 14 வசனங்கள் 1-7 இப்படி உள்ள வேத வசனங்கள். யோவான் 14 வசனங்கள் 1-7 இப்படி உள்ள வேத வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்,
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு மையமாக தூய யோவான் எழுதின அச்செய்தி நூல் 14 வசனங்கள் 1-7 வரை உள்ள வசனங்களை மையமாக வைத்து திருமறையின் ஊடாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல், அவர் வழியில் நடத்தல் என்ற பொருளிலே சில காரியங்களை நாம் இந்த வசனங்களின் அடிப்படையாக நாம் சிந்திக்கலாம். யோவான் 14:6 வசனத்திலே இவ்வாறு உரைக்கப்படுகின்றது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கின்றார். பொதுமொழிபெயர்ப்பிலே இவ்வாறு வசனம் உரைக்கப்படுகின்றது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று அழகாக உரைக்கப்பட்டிருக்கின்றது. நெடுந்தூர பயணமாக 4-சக்கர வாகனம் ஒன்றிலே பயணம் சென்ற ஒரு மனிதர் பாதை மாறி தன்னுடைய பயணத்திலே சென்று கொண்டே இருந்தார். சென்று கொண்டிருந்தவருக்கு திடீரென்று உள்மனதிலே கேள்விகள் எழுப்பியது, நாம் செல்லுகின்ற பாதை சரிதானா? நாம் செல்லுகின்ற வழி நாம் கொண்டு சேர வேண்டிய இடத்தில் நம்மை சேர்க்குமோ என்ற அச்சம் அவருடைய உள் மனதில் எழும்பியது. வாகனத்தை வேகமாக ஓட்டியவர் ஒரு இருசந்தி சாலையிலே தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி பார்த்தார். ஒரு புறத்திலே கரடு முரடான சாலை ஒன்று காட்சி தந்தது, மறுபுறத்திலே நன்றாக செப்பனிடப்பட்ட ஒரு அழகிய சாலை ஒன்று அவருடைய கண்களுக்கு முன்னிருந்தது. ஒரு கணம் நின்று சிந்தித்தார், கரடுமுரடான பாதையின் வழியாய் செல்லுவது வேண்டாம், நல்ல செப்பனிட்ட பாதை வழியாக செல்லுவதே நல்லது என்று சொல்லி சிந்தித்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இது மனித பண்பு. கரடுமுரடான பாதைகளை நாம் விரும்புவதில்லை,
நல்ல தரமுள்ள செப்பனிட்ட சாலைகளை காணுகின்ற போது நாம் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல், அவர் வழியிலே நடக்கின்ற அனுபவம், அவரே வழி வாழ்வு உண்மை என்று வாக்குரைத்து அவர் வழியில் நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் காட்டுகின்ற பாதை இடுக்கமானது, அவர் காட்டுகின்ற பாதை கட்டுப்பாடுகள் நிறைந்தது, அவர் காட்டுகின்ற பாதை நித்தியத்திற்கு நேரானது. மத்தேயு 7:14 அழகாக உரைக்கப்படுகின்றது. வாழ்வுக்கு செல்லுகின்ற வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது. நித்தியத்திற்கு செல்லுகிற பாதை இடுக்கமானது என்று இந்த வேத வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. மனித மனங்கள் பொதுவாக கட்டுப்பாடற்ற வழிகளை தேடுகின்றது. மனித மனங்கள் பொதுவாக மனம் போன போக்கிலே செல்வதற்கு எத்தனைக்கின்றது. ஆண்டவரை அண்டி அவரை சார்ந்து வாழுகின்றவர்கள் பாடுகள் நிறைந்த அனுபவத்திலும், ஆண்டவரை நம்பி அவரோடு கூட பயணிக்கின்றவர்கள் வேதனையின் அனுபவங்களிலும் அவரை பற்றி கொள்ளுகின்றார்கள். மனிதனுடைய வழிகளுடைய எண்ணங்களை நீதிமொழிகளுடைய ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 16:25 குறிப்பிடுகின்ற ஒரு செய்தி, ஒரு பாதை ஒருவருக்கு நல்ல வழியைப் போல் தோன்றலாம், முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும் என்று சொல்லுகிறார். மனித மனங்கள் வெளிப்புறத்தை கண்டு பாதைகளிலே பயணிக்க தீர்மானிக்கின்றார்கள், ஆனால் சாவுக்கு நேராக அது கொண்டு சென்று விடும் என்ற செய்தி இந்த வேதவசனம் சுட்டிக்காட்டுகின்றது. இறை நம்பிக்கையிலே பயணிக்கின்றவர்கள், ஆண்டவரோடு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள், அவர் வழியிலே நடக்கின்றவர்கள் வாழ்வின் இடுக்கமான பாதைகளிலும் கட்டுப்பாடுகள் நிறைந்த பாதைகளிலும் பயணிக்கின்ற அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றார்கள். நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய அடிச்சுவட்டிலே நடைபெயிலுவோம் என்று சொன்னால் நிச்சயம் நித்திய வாழ்வு நமக்கு பரிசாக கிடைக்கும். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு நாம் அவர் வழியிலே நடக்கின்ற மக்களாகிய நாம் முதலாவது செய்ய வேண்டியது பாடுகள் நடுவிலும் பரமனை பற்றி கொள்ள வேண்டும். பாடுகள் நடுவிலும் பரமனை பற்றி கொள்ள வேண்டும். சாது கொச்சு குஞ்சு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இறைப்பணியாளர் இறை வார்த்தைகளை எளிமையாகவும் அழகாகவும் எடுத்துரைக்கின்ற ஒரு மனிதர், ஆண்டவருடைய திருப்பணியை பல இடங்களில் நிறைவேற்றிவிட்டு இல்லம் திரும்பி வருகின்ற போது அவருக்கு ஒரு துக்க செய்தி காத்திருந்தது. அவருடைய மகன் மரித்து போனான் என்ற செய்தி. வேதனையிலே இல்லத்திற்குள் ஓடி வந்தவர் தன்னுடைய மகனை மடியிலே வைத்து கொண்டு அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, துக்கத்தின் பாத்திரம் இறைவன் எனக்கு தந்தார், நான் அவர் மார்பிலே சாய்ந்து கொள்வேன் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை அழகிய பாடலாக அவர் அதை வெளிப்படுத்தினார். பழைய பாட்டு புஸ்தகத்திலே யாத்திராகமம் 14 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பயணத்திலே பயணிக்கின்றார்கள். அந்த பயணத்திலே அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற ஒரு சவால், முன்பாக செங்கடல், பின்புறத்திலே பார்வோனுடைய படைகள் அவர்களை பிடிப்பதற்கு துரத்துகின்றார்கள். வேதனையின் உச்சம் அவருடைய மனதிலே தவழுகின்றது. பாடுகளின் உச்சத்திலே அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாங்கள் எகிப்து தேசத்தில் வாழ்ந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும், எங்களுக்கு பிரேதக்குழிகள் எகிப்து தேசத்தில் இல்லை என்று சொல்லியா மோசே எங்களை இந்த இடத்திற்கு நடத்தி வந்தார் என்று சொல்லி ஒரு வேதனையின் உச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். எகிப்தியருக்கு வேலை செய்கின்ற அனுபவம் அடிமை பணிகள் எங்களுக்கு போதும் என்று எண்ணுகிறார்கள். இது மனித மனதனுடைய ஒரு வெளிப்பாடு. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்கின்ற போது பாடுகள் வந்தாலும் ஆண்டவரை அண்டிக்கொள்ளுகின்ற அனுபவம் நம்மிலே பிறக்க வேண்டும். பாடுகள் வருகின்ற போது முறுமுறுப்போம்,
அடிமை வாழ்வை மேலென்று சந்திப்பதும் இறை நம்பிக்கை அற்றுப்போய் நான் இனிமேல் வாழ்ந்து என்ன பயன் என்று எண்ணுவதும் ஒரு மனித பண்பினுடைய வெளிப்பாடு. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் பாடுகள் நடுவிலும் அவரை பற்றி கொள்ளுகின்றார்கள். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு புதிய பாட்டிலே தூய பவுலாரும் சீலாவும் இணைந்து ஆண்டவருடைய அருட்பணியை பிலிப்பி பட்டணத்திலே நிறைவேற்றுகிறார்கள். நிறைவேற்றுகின்ற போது குறி சொல்லுகின்ற ஒரு பெண்மணியினுடைய அடிமை பெண்ணினுடைய வாழ்வை அவர்கள் மாற்றுகிறார்கள். மாற்றி அந்த பெண் ஒரு புதிய கருவியாக புதிய ஒரு வாழ்வுக்கு நேராக அவருடைய வாழ்வு மாற்றப்படுகிற போது அங்கே அந்த குறி சொல்லுகிற பெண்ணை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். கலகம் பண்ணுகின்றவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள், கலகம் செய்கின்றவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள், நாம் அவர்களை பிடித்து சிறைச்சேதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள், அடிக்கின்றார்கள், துன்புறுத்துகிறார்கள், சிறையிலே அடைக்கின்றார்கள். பவுலும் சீலாவும் அங்கே ஏறெடுக்கின்ற ஒரு விண்ணப்பமும் மன்றாட்டும் ஆண்டவரை போற்றி பாடுகிற அனுபவம், கர்த்தர் மீது தங்களுடைய முழு பற்றுதலையும் வைத்திருக்கிற ஒரு நிலை, பாடுகள் நடுவிலும் வேதனைகள் நடுவிலும் ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்கிறார்கள். நாம் இரண்டு சூழல்களை சந்தித்தோம். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பிரயாணத்தில் செங்கடல், பார்வோன் சேனையினுடைய அனுபவத்தில் அவர்களுடைய முறுமுறுப்பு, பாடுகள் நடுவிலே அவர்கள் ஏற்படுத்தின ஆண்டவர் மீது அவர்கள் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை வெளிப்படுத்தின அனுபவங்களை சந்தித்தோம். இரண்டாவதில்லை, பவுலும் சீலாவும் துன்பத்தின் நடுவிலும் ஆண்டவரை பற்றி கொள்கிறார்கள். இறை மக்களாகிய நாம் கிறிஸ்துவின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து அவர் வழியே நடக்கின்ற மக்களாகிய நாம் பாடுகளும் வேதனைகள் நடுவிலும் ஆண்டவரை தூற்றுகிறோமா, ஆண்டவரை போற்றுகிறோமா, ஆண்டவருடன் பயணிக்கிறோமா, ஆண்டவரை விட்டு விலகி செல்லுகிறோமா? மனித மனங்கள் வேதனைகளின் நடுவிலே ஏன் என்று கேள்வி எழுப்போம். மனித மனங்கள் வேதனைகள் நடுவிலே ஆண்டவர் எங்கே என்று குரல் எழுப்புவது உண்டு. திருமுறை நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு செய்தி யாத்திராமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் செய்கின்ற ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று ஒரு அறைகூவல் அங்கே கொடுக்கப்படுகின்றது. நம்பிக்கை இழந்த மக்கள், கலங்கி நின்றவர்கள், வேதனையோடு நின்றவர்கள் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்கின்றார். பவுலும் சீலாவும் பாடுகள் நடுவிலும் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை, ஆண்டவர் எங்களை நடத்துவார் என்கிற அந்த முழுமையான பற்றுறுதி அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். நம்முடைய விசுவாச வாழ்வின் ஓட்டத்திலும் வாழ்கின்ற காலநிலைகளிலும் கொடிய நோயினுடைய தாக்கங்கள் நிறைந்த சூழலில் மனித வாழ்வினுடைய பாடுகளையும் வேதனைகளையும் சுமந்து நிற்கின்ற அனுபவத்தில் நாம் ஆண்டவர் மீது முழு பற்றை வெளிப்படுத்த வேண்டும். எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் பசியோ பட்டினியோ நாசமோசமோ எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய அன்பு எங்களுக்கு போது எதுவும் எங்களை பிரிக்க முடியாது என்ற அர்ப்பண மனநிலை நமக்கு வேண்டும். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செய்தி, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் அவர் வழியிலே நடக்கின்றவர்கள் இச்செய்கின்ற இரண்டாவது காரியம், பரமனின் அடிச்சுவட்டிலே நடை பயில்வார்கள். பரமனுடைய அடிச்சுவட்டிலே நடை பயில்வார்கள். அடிச்சுவடு என்று சொல்லுகின்ற போது அது பாதச்சுவடு, தடம் ஏற்படுத்தின ஒன்று, பாதை காட்டுகின்ற ஒன்று, அதிலே நடந்து செல்லுகின்றார்கள். யாருடைய அடிச்சுவட்டிலே இறை மக்கள் நடந்து செல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய அடிச்சுவட்டிலே நடந்து செல்லுகிறார்கள். உலகம் காட்டுகின்ற வழி கட்டுப்பாடற்றது, உலகம் காட்டுகின்ற வழி மாயை நிறைந்தது, உலகம் காட்டுகின்ற வழி தீமை நிறைந்தது, உலகம் காட்டுகின்ற வழி அற்ப சந்தோஷங்கள் நிறைந்தது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றவர்
நானே வழி உண்மை வாழ்வு என்றவர் அவருடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற போது, அவருடைய அடிச்சுவட்டிலே நாம் நடந்து செல்லுகின்ற போது அவர் நம்மை கரை சேர்ப்பார் என்கிற முழுமையான நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆதாம் ஏவாளுடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளுகின்ற போது அவர்களுக்கு முன்பதாக இரண்டு வழிகள் வைக்கப்படுகின்றது. ஒன்று, கட்டுப்பாடுகள் நிறைந்த ஏதேன் தோட்டத்தினுடைய ஒரு வாழ்வு, இறை உறவு நிறைந்த ஒரு வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு, ஆண்டவரோடு அகமகிழுகின்ற அனுபவம். இன்னொரு வாழ்வு, கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்வு. கட்டுப்பாடுகளை அவர்கள் தகர்க்கின்றார்கள், கட்டுப்பாடற்ற வாழ்வை அவர்கள் சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். அந்த வேதனைகளை அவர்கள் சொந்தமாக்கி கொள்ளுகின்ற போது அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு அவர்கள் விலகி சென்று விடுகிறார்கள். அவர்கள் மனம்போன போக்கிலே தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு ஆயத்தம் படுகின்றார்கள், அர்ப்பணிக்கின்றார்கள். ஜீவ பாதை இடுக்கமானது. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள், அவருடைய அடிச்சுவட்டிலே நடந்து செல்லுகிறவர்கள், அவருடைய பாதையிலே பயணிக்கின்றவர்கள், சிலுவையை சுமந்து அனுதினமும் பயணிக்கின்றவர்கள், பரிசுத்தத்தோடும் பரமன் காட்டுகின்ற கட்டுப்பாடுகளை வாழ்விலே சுமந்து பயணிக்கின்றவர்கள், நித்திய வாழ்வை சோதனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு வாலிபன் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறார். ஆண்டவர் அந்த வாலிபனிடத்தில், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லி அதை சுட்டி காட்டுகின்ற போது அவனுடைய மனம் துக்கமடைகிறது. துக்கப்பட்டவனாக அவன் அந்த ஆசீர்வாதத்தின் பாதை வேண்டாம் என்று சொல்லி தீர்மானித்து சென்று விடுகிறான். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள், தன் சிலுவையை சுமந்து அவருடைய அடிச்சுவட்டிலே நடந்து செல்லுகிறவர்கள், ஆண்டவருடைய பாதையில் பயணிப்பவர்கள், எப்பொழுதும் அவரை நேசிக்கின்றவர்கள், அவருடைய கரத்தில் தங்களை அர்ப்பணிக்கின்றவர்கள், அவர் காட்டுகின்ற பாதையிலே அனுதினமும் பயணிக்கின்றவர்கள். மனித வாழ்வை குறித்து சொல்லுகின்ற போது மூன்று நிலைகளிலே மனித வாழ்வு குறிப்பிடப்படுகிறது. தாயின் மயிராகிய பையூரிலிருந்து பொய்மைகள் நிறைந்த இந்த பொய்யூருக்கு ஒரு மனிதன் பிறக்கின்றான். அந்த பொய்யூரிலிருந்து மையூரை நோக்கி பயணிப்பதற்கு மனிதன் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று மனித வாழ்வை குறித்து சொல்லப்படுகிறது. பையூரிலிருந்து பொய்யூருக்கு வந்து பொய்யூரிலிருந்து மையூரை நோக்கி பயணிக்க வேண்டியவர்களாகிய நாம் நம்முடைய விசுவாச வாழ்விலே கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை நாம் பின்பற்றி செல்வோம். அவர் காட்டுகின்ற பாதையிலே நாம் பயணிப்போம். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய கரத்தை பற்றி கொண்டு அவர் காட்டுகின்ற பாதையிலே நாம் பயணிப்பதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். பாடுகள் நிறைந்த உலகத்திலும் பரமனை இருக பற்றி கொள்வோம். வேதனைகள் நிறைந்த உலகத்திலும் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுதினம் பிடித்துக் கொள்வோம். அவருடைய அடிச்சுவட்டிலே நாம் நடைபயிலுவோம். ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்வின் பயணத்தை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமே. இறை வார்த்தைகளை கேட்டதால் நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியினாலே கன்னிமிரியால் தப்போவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமே. இறைநாம மகிமைக்காக கீர்த்தனைகளில் 378வது கீர்த்தனை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 378. தந்தேன் என்ன இயேசுவே இந்த நேரமே உமக்கே. Yeah.
செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த இந்த காலை ஓய்வு நாளிலே கர்த்தருடைய திருச்சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் நல்ல தெய்வமே, உம்முடைய வழியிலே நடைபயிலுகின்ற நாங்கள், உம்முடைய பாதையிலே உம்மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்கின்ற நாங்கள், இவ்வுலக வாழ்வின் சூழல்களில் பாடுகளும் சவால்களும் நெருங்கி வருகின்ற வேளைகளிலும் ஆண்டவர் எங்களை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடும் திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அடிச்சோடிலே நாங்கள் பயணிக்கவும், உம்முடைய சிலுவையின் பாதைகளை நாங்கள் எண்ணி ஆண்டவர் எங்களோடு கூட உண்டு, அவர் எங்களை நடத்துகின்றார் என்ற மகத்துவமான உண்மையை உணர்ந்து உம் திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகின்றோம். வாழுகின்ற வாழ்வியல் சூழல்களை கர்த்தர் அறிகின்றேன். வேலைகளுக்கு செல்ல இயலாத ஒரு சூழல், போதுமான வருமானங்களின்றி தத்தளிக்கின்ற நேரங்கள், நோயினுடைய தாக்கங்கள், ஆண்டவருடைய கிருபைக்காக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். உடைய பாதுகாப்பு, உடைய பராமரிப்பு, உடைய தெய்வீக வழிநடத்துதலை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்திலே தருகிறோம். நிறைய எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே நற்பணி உடைகளை நிறைவேற்றுகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாரையும் கரத்திலே தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களையும் திருக்கரத்தில் அர்ப்பணம் செய்கின்றோம். நோயினுடைய தாக்கங்களோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகள் மீதும் ஆண்டவருடைய கரம் தங்கட்டும். நல்ல மருத்துவங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அர்ப்பணிப்போடு செயலாற்றுகின்ற மருத்துவர்கள், இதற்கான தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்ற ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்ற விஞ்ஞானிகள் எல்லாரோடும் கிருபை தங்கட்டும். தம் திருக்கரத்தின் மறைவிற்குள் எல்லாவற்றையும் தருகிறோம். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடனே இருந்து எப்பொழுதும் உங்களில் நிலைத்திருக்க கடவுள் சென்று வாருங்கள்.
கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.